நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த கல்யாணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் சரவணன் ரேவதி தம்பதி. இவர்களது 17 வயது மகள் நல்லிப்பாளையம் பகுதியில் உள்ள கோஸ்டல் இளங்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கொல்லிமலை சேலூர் நாட்டில் உள்ள மகேந்திரவனம் என்ற தனியார் ரிசார்ட்டிற்கு 3 மாத பயிற்சிக்கு 3 மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் அனுப்பியுள்ளது. 9 நாட்கள் பயிற்சி முடிந்த நிலையில் 10வது நாள் இரவு ஹோட்டலில் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் உள்ள கழிவறையில் மாணவிகள் குளிக்க சென்றுள்ளனர். முதலில் ஒரு மாணவி குளித்துவிட்டு வந்ததும் அடுத்து மற்றொரு மாணவி குளிக்க சென்றுள்ளார். இதையடுத்து குளிக்க சென்ற சரவணனின் மகள் நீண்ட நேரமாகியும் கழிவறையை விட்டு வரவே இல்லை. இன்னுமா குளித்து கொண்டிருக்கிறாய், சீக்கிரம் வெளியே வா என உடனிருந்த இருவரும் பலமுறை சத்தம் போட்டு அழைத்தும் மாணவி பதிலளிக்கவில்லை. இதனால் கதவை மாணவிகள் இருவரும் தட்டிய போது சரியாக லாக் ஆகாமல் கழிவறை கதவு திறந்திருக்கிறது. நிர்வாண நிலையில் மூச்சு பேச்சில்லாமல் மாணவி கிடந்ததால் பதறிய மற்ற 2 மாணவிகளும் போர்வையை கொண்டு மாணவியை போர்த்தி உடனே ஹோட்டல் ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து ஓடி வந்த ஊழியர்கள் மாணவியை மீட்டு செம்மேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த வாழவந்திநாடு போலீசார் மாணவியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சிறுமி கேட்டரிங் பயிற்சி பெற்ற ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் உடனிருந்த மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க பதறியடித்தபடி மருத்துவமனைக்கு விரைந்து வந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லித்தான் ஹோட்டல் ஊழியர்கள் தங்களை வரவழைத்ததாகவும் தற்போது உயிர் போய்விட்டதாக கூறுவது எந்த வகையில் நியாயம் என கத்தி கதறினர். உடம்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். நாங்க எல்லாம் சரி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நினைச்சு போயிருக்கோம். அது போனா பாப்பா கண்ணு இல்ல, கண்ணு மேல போயிருந்து வாய் திறந்துருது, கால் விருப்பி கால் பெப்பர் பேன் கிடக்குது. என்ன இதுக்கு அர்த்தம்? கேட்ட பாத்ரூம் திறந்ததுக்கு வந்து படுத்தா செத்துட்டாங்க நம்ப முடியுமா? சிறுமியின் மூக்கிலிருந்து ரத்தம் வந்துள்ளதாகவும் அந்த ரத்தம் துடைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய உறவினர்கள் முகம் வீங்கி உள்ளதோடு சிறுமியின் உடலை பார்க்க விடாமல் தடுப்பதாகவும் சந்தேகம் தெரிவித்தனர். இதனிடையே கழிவறையில் உள்ள வாட்டர் ஹீட்டரை மாலை 7 மணி அளவில் ஆன் செய்து முதலில் ஒரு மாணவி குளித்த நிலையில் அடுத்து மற்றொரு மாணவி குளித்துள்ளார். 3வதாக கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பின்னர் தான் சரவணனின் மகள் குளிக்க சென்றுள்ளார். வாட்டர் ஹீட்டர் தொடர்ச்சியாக இயங்கி கூடவே குளியலறையில் சரியான காற்றோட்ட வசதியும் இல்லாவிட்டால் கார்பன் மோனாக்சைடு உருவாகலாம் என்றும் அதனால் ஒருவேளை மூச்சு திணறல் ஏற்பட்டு மாணவி உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க கல்லூரி நிர்வாகம் சார்பில் பாதுகாப்புக்காக யாரையுமே உடன் அனுப்பாமல் 3 மாணவிகளை மட்டும் ரிசார்ட்டிற்கு தனியாக பயிற்சிக்கு அனுப்பிய கல்லூரி நிர்வாகம் மீதும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு மட்டுமே மாணவி உயிரிழந்ததற்கான உண்மையான காரணம் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.